இந்த வர்மன் யூடியூப் சேனலுக்கு எனது மனமார்ந்த வரவேற்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய முதல் பதிவாக என்னுடைய இந்த மூலிகை வைத்தியத்தை பற்றி இப்போதைக்கு இந்த சேனலில் நம்ம முதல் தரமாக பேசுகிறோம். என்னுடைய பெயர் எஸ் கமலதாசன், கவி மூலிகை வைத்தியம், கடவாசல், சீர்காடி தாலுக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையின் பெயர் வந்து காட்டாமணக்கு. இந்த காட்டாமணக்கு பயன்கள் வந்து ஏராளம். இதை பற்றி யாருக்கும் அவ்வளவு ஒரு இது தெரியாது. இந்த காட்டாமணத்தை வச்சே நம்ம வந்து பல நோய்களை வந்து குணமாக்கலாம். இந்த காட்டாமணக்கான பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த கிராமப்புறங்களில் அதிகமாகவே தேள்கடி வந்து அதிகமாக இருக்கும். இது தேள்கடி கடித்த உடனே பார்த்திங்கனாவே நம்ம உடனே பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் முதல்ல ஒரு ஊசியை போடுவோம். ஆனால் இதை வச்சு நம்ம பாரம்பரியமாக என்னுடைய தாயை வந்து திருவாரூர் மாவட்டத்தில் ரொம்ப காலமாக கொடுத்துட்ட பாரம்பரிய ரகசியங்களில் ஒன்று. இதை வந்து மிக எளிமையாக வந்து நம்ம கடித்த உடனே நீங்கள் எதுவுமே தேவையில்லை, இதை வந்து ஒரு வைத்தியங்களை நீங்கள் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பாதி இலை, அதோட வெத்தலை இலை வந்து ஒரு வெத்தலை, இது ரெண்டையும் வந்து நல்லா அரைச்சி அப்படியே ஒரு உருண்டையாக உருட்டி உள்ளுக்குள்ளே முழுங்கணும். அந்த சாரை வந்து கொட்டின இடத்துல வச்சாவே தேள்கடி எப்படியாப்பட்ட தேள்கடியாக இருக்கட்டும் 5 நிமிடத்தில் வந்து தேள்கடி வந்து இந்த வலி அந்த வீக்கங்கள் எல்லாமே குணமாகும். அப்படிப்பட்ட இந்த விஷக்கடிகளுக்கு வந்து இந்த காட்டாமணக்கு ரொம்ப அற்புதமாக பயன்படும். இந்த நல்ல காட்டாமணக்குன்னு பேருங்க. இந்த நல்ல காட்டாமணக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நமக்கு நிறைய பயன்படுது. இதோடைய விதைகள் வந்து எண்ணெய் எடுக்க ஆமணக்கு எண்ணெய்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமணக்கு எண்ணெய்க்கு தயாரித்து அதை நம்ம உணவாக உட்கொள்கிறதுக்கும் மற்ற விதங்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது வந்து நிறைய பயன்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனைக்கெல்லாம் இது வந்து ரொம்ப அற்புதமாக பயன்படும். அதேமாரி பார்த்திங்கன்னா கால் அடிப்பட்ட, இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் கால் வீக்கம், அந்த அடிப்பட்ட ரத்தம், இதுக்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்தலாம். இந்த ரத்தம் வந்து அதிகமாக அடிபட்டு தையல் போடுற அளவுக்கு இலைய நம்ம பறித்து நல்லா அரைச்சி அந்த இடத்துல வச்சு துணியால் வந்து இறுக்கி கட்டினாவே போதும், அடிப்பட்ட காயங்கள் அந்த ரத்தம் ஆனது உடனே நின்றுடும். நாள்பட்ட வீக்கங்கள் இருக்கும், முரடு கட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த இதுக்கெல்லாம் வந்து காட்டாமணுக்கு ரொம்ப அற்புதமாக பயனளிக்கும். அதை வந்து நீங்கள் ஈஸியாக அரைச்சி ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து இரவு நேரங்கள் படுக்கும்போது காலை நல்லா கழுவிட்டு இந்த வீக்கம் இடங்களில் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னாவே அந்த வீக்கம் வந்து சரியாக அந்த நரம்பு வீக்கம் மற்ற வீக்கங்கள்னாவே இது உங்களுக்கு சீக்கிரமாகவே குணப்பாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களுக்கான அந்த மாதவிடாய் பிரச்சனையில் கர்ப்பப்பை வந்து பலப்படுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறையவே பயன்படுது. இது சிறிதளவு தான் எடுக்கணும். இந்த கர்ப்பப்பை நல்லா அதிகமாக குழந்தையின்மை இது போகிற பிரச்சனைகளுக்கு இது வந்து இது கால்வாசி இலையை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். இதோட பற்றி எருமை மாட்டோட தயிர் இருக்கணுங்க. அந்த எருமை மாட்டு தயிர் அல்லது வெண்ணெய் அதனுடன் கலந்து நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டோம்னா அந்த கர்ப்பப்பை பூச்சி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இது அபார சக்தி உடையது. அதேமாரி பார்த்திங்கன்னா பல் வலி, பல்லில் வந்து வலிகள் நிறையா இருக்கும், பூச்சிப்பல்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து எடுத்து இந்த பாலை வந்து அந்த பூச்சிப்பல் இது பெரிய வகை வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே பூச்சிப்பல் வந்து வலி வேதனை இந்த சொத்தப்பல் இதுக்கெல்லாம் போயிடும். இது வந்து கால நேரங்களில் நீங்கள் வந்து இது பல்லும் வளர்க்கலாம். வேப்பங்குச்சி மேலே பார்த்திங்கன்னா வேப்பங்குச்சி ஆலம் அரசன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இது வகையை சேர்ந்தது, இதுவும் நம்ம வந்து பல் வளர்க்கலாம். இந்த வாய்ப்பு நாற்றம் வாய் துர்நாற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாரி அதிகமாக கால்சியம் சத்து இல்லாமல் உள்ளவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உள்ளே எல்லாம் பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கும், பல் வழியாக ரத்தம் வரும் அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து இதோடைய பால் வந்து ரொம்ப அற்புதமாக பயனளிக்கும். இப்படி பல வகையான நோய்களுக்கு வந்து இது வந்து இந்த காட்டாமணுக்கு நம்ம பயன்படுது. கிராமப்புறங்கிறதுல நிறைய இருக்குது. நீங்கள் ஈஸியாக இது எளிமையாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வளர்த்து இதில் பல வகை நோய்களை நீங்கள் குணமாக்கி உங்களுக்கு இந்த மேனியில் வந்த தோல் நோய்கள் சம்மந்தப்பட்டதுக்கு பிரச்சனைகளுக்கும் இந்த இலைகளை நீங்கள் அரைச்சி தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படிப்பட்ட இந்த காட்டாமணிக்கு பயன்கள் ஏராளம். நீங்கள் அனைவரும் பயனடைந்து இதன் மூலம் நீடோடி வாழ்கின்ற